காலை வணக்கம். அதாவது ரிட்டு, நீதி பேரணை. இந்த நீதி பேரணையெல்லாம் யார் விடுறதுன்னா, அரசாளுங்கள், அரசாட்சிகள் நடக்கும்போது அரசருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அதுக்கப்புறம் அரசியல் நிலை சட்டம் வந்த பிறகு அரசியல் நிலை சட்டத்தின் மூலமாக நீதிமன்றங்களுக்கு அந்த உத்தரவு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுல்தானேட்டு ராஜாக்கள்லாம் இன்னும் கூட உலகத்தில் ஆட்சிகள் நடக்கும்போது அவர்களுக்கு அந்த அதிகாரங்கள் இருக்குது. அது டெலகேட் ஆஃப் பவரில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அது நீதிமன்றங்களுக்கு இருக்கு. சரி, இப்போ இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் தான் அந்த ரிட்டுன்ற வார்த்தைகள் அதிகமாக உபயோகம். ஏன்னா ரிட்டுனாலே அது வந்து ஆங்கில வார்த்தை தானே. இப்போ ஆரம்ப காலத்தை ராஜா எங்கே இருந்தாரோ அதுதான் நீதிமன்றம். அவர் வச்சது தான் சட்டம், அவர் சொல்கிறது தான் சட்டம். ஸோ ஆங்கிலேயர்கள் காலத்தில் முதல்ல மூன்று வகையான ரிட்டுகள் உபயோகப்படுத்தப்பட்டது. அப்போ ரிசிபி குவாத் ரெதாத் என்ற ஒரு ரிட்டு. அந்த ரிட்டு என்னான்னு கேட்டால், வந்து குடிமக்கள் போய், ஐயா என்னுடைய நிலத்தை வேறு யாரோ வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, அந்நியர்கள் ஆகிட்டாங்க, ராஜா உடனே இராணுவத்தை அமைச்சு அவங்கள கொண்டுட்டு அந்த நிலத்தை மீட்டு கொடுக்குறது தான் அந்த ரிட்டு. அது வந்து ரிசிபி குவாத் ரெதாத். அதுக்கு அடுத்த ரிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ரிட் ஆஃப் போனி. ரிட் ஆஃப் போனின்னா இவர் வந்து வரி கட்டணும் ராஜாவுக்கு. இவர் வந்து கோர்ட்டில், ஐயா நான் வரி கட்ட தயாராக இருக்கேன், ஆனால் இவன் எனக்கு இவ்வளோ பணம் தரணும், அவன் தரமாட்டேன்றான், அதனால் என்னால் வரி கட்ட முடியலன்னா ராஜா என்ன பண்ணுவார், ஆளை அவர் இராணுவத்தை அனுப்பிச்சு அந்த ஆளை பிடிச்சிட்டு வந்து அவன்கிட்ட இருந்து பணத்தை வசூலித்து இவனுடைய வரியை சரி பண்ணிக்குவார். அது ரிட் ஆஃப் போனி. ரிட் ஆஃப் லித்தியாத். லித்தியாத்துனா என்னென்னா, லித்தியாத்துன்ற வார்த்தைக்கு ஒளிந்திக்கிறதுன்ற அர்த்தம். அது இப்போ நம்ம வந்து ஆர்டர் 38 சிபிசியில் யூஸ் பண்ணுறோம். ஐயா இவர் வந்து எனக்கு பணம் தரணும், இவர் வந்து இந்த நீதிமன்ற எல்லை தான், இந்த அரசாட்சி எல்லையை விட்டு ஓடி போக முயற்சி பண்ணுறாரு, தப்பிக்க பார்க்குறாருன்னா அவரை போய் வாரண்ட் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு அவர் பணத்தை கட்டின பிறகு விடுறது தான் ரிட் ஆஃப். இது மூன்று வகையான ரிட் இருக்குது. சரி, இப்போ அரசியல் நிலை சட்டம் வந்த பிறகு ஆர்டிகல் 32 ரிட்டை பற்றி சொல்லியிருக்கு. 226-227 சொல்லியிருக்கு. 226-227 என்ன சொல்கிறாங்கன்னா, ரிட் ஆஃப் ஏபிஎஸ் கார்பஸ், ரிட் ஆஃப் செஷரி, ரிட் ஆஃப் மேண்டமஸ், ரிட் ஆஃப் குயிபிஷன், ரிட் ஆஃப் டிக்ளரேஷன், ரிட் ஆஃப் கோ வாரண்டோ, இதெல்லாம் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இதை ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் ரிட் ஆஃப் ஏபிஎஸ் கார்பஸ் என்னன்னா, அது 1988 சிஆர்பிசியில் ஆங்கிலேய சட்டத்திலேயே 488 சிஆர்பிசியில் ஏபிஎஸ் கார்பஸ் எப்படி விடலான்றது, ஹைகோர்ட்டுக்கான பவர், எந்தெந்த சூழ்நிலையில் ஏபிஎஸ் கார்பஸ் இஷ்யூ பண்ணலான்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கான்ஸ்டியூஷன் வந்துச்சு 226-227. ஏபிஎஸ் கார்பஸ்ன்னா ஆளை உயிருடனவோ அல்லது பிணமாகவோ கொண்டு வந்து ஒப்படைக்கணும், என்னுடைய ஆள் காணவில்லை. காணவில்லை என்றது ஏபிஎஸ் கார்பஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் யாராக ஒருத்தரை ரெஸ்பாண்டாக போட்டு அவரால் வந்து இவருடைய அந்த அடிப்படை உரிமையான ஃப்ரீடம் மூவ் பண்ணுறத வந்து தடுக்கப்படுகிறது. அவர் சட்டப்புறமாக வச்சுருக்காங்கன்னு நீங்கள் அலிகேஷன் போட்டால் தான் அது வந்து ஏபிஎஸ் கார்பஸ் மெயின்டைனபிள் ஆகும். ஏபிஎஸ் கார்பஸில் 2 கேட்டகரி இருக்குது. நம்பர் 1 டிடென்ஷன் லாஸு, இன்னொன்று வந்து இல்லீகல் கஸ்டடி. டிடென்ஷன்லான காப்பி போஸ்ட் ஆக்ட் 14 டீடைன் பண்ணுறது, அதனுடைய ப்ரொசீஜரை சேலஞ்சு பண்ணுறதெல்லாம் அந்த வந்து அது வந்து ஏபிஎஸ் கார்பஸ். இல்லீகல் டிடென்ஷன்னா இப்போ போலீஸ்காரங்க சட்டப்பூர்வமாக வச்சு அரசு காட்டில் என்னுடைய மகளை வந்து ஒருத்தர் கடத்திட்டு போய் வச்சுருக்கான், அதெல்லாம் வந்து இல்லீகல் டிடென்ஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேண்டமஸ். மேண்டமஸ்ன்னா செய் அல்லது செய்யாதே என்ற ஒரு பேரானை. செய்யன்னா சட்டப்படி எதை செய்ய வேண்டுமோ அதை அந்த அதிகாரி செய்ய தவறினால் அதை செய்வதற்கான உத்தரவு வழங்குவது மேண்டமஸ். இப்போ வந்து அவர் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நீங்கள் எல்லாம் கம்யூனிட் சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நான் தரமாட்டேன்றார். அப்போ ஐயா எல்லாம் கரெக்டாக தரமாட்டேன்றாரு என்னுடைய மனு அப்படின்னா செய், நீ தாங்க கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்து மேண்டமஸ். அதுலேயே இன்னொன்று செய்யாதுன்றது என்னென்னா, ஒரு இடத்துல வந்து உங்கள் வீட்டு முன்னாடி பெரிய பள்ளம் வெட்டுறாங்க, அதனால் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உங்களால் வெளியே கூட வர முடியாதுன்னா, இந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாதுன்னா அது செய்யக்கூடாதுன்னு கொடுக்குறது ரைட் ஆஃப் மேண்டமஸ். அது ரிபேரிங் ஃபார் பியரிங் ஃப்ரம் டூயிங் தேட் அப்படின்னு கொடுக்கறது தான்
அது வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸில் ரெண்டு பேர். செஷ்யோரேரி, செஷ்யோரேரினா சரிபார்த்தல், ஆவணங்களை வரவழைத்து சரிபார்த்தல். ஒரு அதிகாரி பிறப்பித்த உத்தரவு, அது வந்து அந்த ஆவணங்களை வர வச்சு சரியாக தான் பண்ணியிருக்காரா, விதிவுகளுக்கு உட்பட்டபடி பண்ணியிருக்காரா, நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுத்து. சரி, இதே மாதிரி ரிவிஷன், சிவில் ரிவிஷன், கிரிமினல் ரிவிஷன்லேயும் ரிவிஷன் பவரும் அப்படி தான். ஆனால் அது வேறு, அதில் வந்து எல்லா வகையான ஆஸ்பெக்டும் பார்க்கலாம், ஃபேக்ஸு, ஃபேக்ஸின் லா எல்லாத்தையும் பார்க்கலாம். இதில் வந்து ரிட் ஆஃப் செர்ச்சரியில் வந்து சட்ட நுணுக்கங்கள் வரைக்கும் தான் பார்க்கணும், எல்லாம் முறையாக பின்பற்றப்பட்டிருக்கிறது. அப்போ கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஸ்லைட்டாக வித்தியாசம் இருக்குது ரிட் ஆஃப் செர்ச்சரி. அதுக்கப்புறம் என்ன, ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன், ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னா அது செய்யறது. இது இப்போ சப்போஸு வயல்லலாம் வந்து தோண்டி கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுன்றது செய்யக்கூடாதுன்னா நீங்கள் ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் கேட்டு போடலாம், ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன். அதுக்கப்புறம் ரிட் ஆஃப் டிக்ளரேஷன், ரிட் ஆஃப் டிக்ளரேஷன்ன்றது என்னன்னா ஒரு சட்டமோ ஒரு ஒரு விதிகளோ ஒரு நடைமுறையோ அரசாங்கங்களோ அதிகாரிகளோ அறிவிக்கும்போது அது வந்து அரசியல் நிர்ணய சட்டத்துக்கும் ஜீவாதார உரிமைகளுக்கு முரண்பட்டதாக இருந்தால் அது வந்து செல்லாது, நல் அண்ட் பாய், அரசியல் நிலை சட்டத்துக்கு புறம்பானதுன்னு அறிவிக்க கோருவது தான் ரிட் ஆஃப் டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிட், அதுதான் ரிட் ஆஃப் கோவாரண்ட். கோவாரண்ட்டுன்றது என்னன்னா தகவல் பெறும் உரிமையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் ரிட் ஆஃப் கோவாரண்ட். நிறைய நாடுகளில் அரசியல் நிலை சட்டத்தில் தகவல் பெறும் உரிமை ஜீவாதார உரிமைகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியாவில் சட்டம் தான் இருக்குது, அது ஜீவாதார உரிமைகளாக அறிவிக்கப்பட இன்னும் பல. அதனால் கோவாரண்டோவில் என்னென்னா ஒரு நபர் வந்து ஒரு பதவியில் இருக்கிறாருன்னா அந்த பதவிக்கு ஏற்பட்ட தகுதிகளுக்கு உட்பட்ட நிலையில் அவர் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி கேட்கறது தான் ரிட் ஆஃப் கோவாரண்டோ. அவர் இல்லை, அவர் பதவிக்கு வந்த பிறகு அவருக்கு ஏற்பட்ட அந்த சில தகுதியின்மையின் காரணமாக அடிப்படை தகுதி வந்து அதுக்கப்புறம் மாறிவிட்டது என்றால் அது கூட ரிட் ஆஃப் போகிறார். ஆனால் அவர் வந்து பதவியில் இருக்கும்போது செய்கிற ஊழல், தவறுகள், இதை வச்சு ரிட் ஆஃப் கோவாரண்டோ போட முடியுமா முடியாதா என்பது பெரிய க்வெஸ்டின். அது அப்பப்போ மாறி மாறி நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், ஏஆர் 2022 என்ஓசி 409 குஜராத்து, ஏஆர் ஆன்லைன் 2020 குஜராத்து 2685 பிரசாந்த் சாஷி ருயா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரிட் ஆஃப் செர்சரியர் அண்ட் ப்ரொஹிபிஷனை டிஸ்டிங்கைஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் என்னன்னா ரிட் ஆஃப் செர்சரியர் வந்து ரெமிடியலாம், ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் வந்து ப்ரிவென்டிவ், தடுப்பதற்கான உத்தரவு வழங்குறது ப்ரிவென்டிவ், ப்ரொஹிபிஷனு நிவாரணம் கொடுக்கறது ரிட் ஆஃப் செர்சரி. இதுலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட் ஆஃப் செர்சரிலேயே செர்சோரிஃபைடு மேண்டமஸ்ன்னு போடுவோம். அது என்ன செர்சோரிஃபைடு மேண்டமஸ்னா, இப்போ நீங்கள் வந்து பட்டா கேட்குறீங்க, உங்கள் பட்டா கொடுக்க முடியாது, தாசில்தார் உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுறார், அந்த உத்தரவு செல்லாதுன்னு ரிட் ஆஃப் செர்சோரி போடுவீங்க. அது செல்லாதுன்னு அறிவிச்சதுனால உங்களுக்கு என்ன லாபம்? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செர்சோரிஃபைடு மேண்டமஸ் போடுறீங்க. ஐயா இது செல்லாதுன்னு மாத்திரம் இல்லை, செல்லாது, அதே நேரத்தில் அந்த அதிகாரிகளுக்கு எனக்கு பட்டா கொடுக்கறது உத்தரவு வழங்குங்க அப்படின்னு போகிறது தான் ரிட் ஆஃப் செர்சோரிஃபைடு மேண்டமஸ். இப்படி பல வகையான ரிட்டுகளை பற்றி அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது வக்கீல்களின் கடமைகள் மாத்திரமில்லை, ஒரு சாதாரண குடிமகனுடைய கடமைகளும் இதுதான். இப்படிப்பட்ட ரிட்டுகளை பற்றி இதை எப்படி ஃபைல் பண்ணுறது, நீதிமன்றங்களில் எப்படி வாதங்கள் பண்ணுறதுன்னா, அது படித்து லேண்ட் அட்வொகேட்னு சொல்கிறாங்கல்ல, படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தீர்ப்பு இருக்கும். இல்லை நீதிபதிகள் வந்து ஐடியாலஜிக்கல் ரெவல்யூஷன்ஸ் பண்ணுவாங்க, புதுமையான தீர்ப்புகள் கொடுப்போம். அப்படி புதுமையாக பண்ணால் தானே டாக்டர் போலம் கேஸ் மாதிரி, டாக்டர் போலம் கேஸில் அவர் டாக்டர் என்ன பண்ணுறாரு, இந்த கை காலெலாம் கட்டி போட்டு செடஷன் கொடுத்து தான் அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கணும், அவர் கொடுக்காமல் பண்ணுறாரு, அது இறந்து போயிடுறார். அது வந்து சூட் போகிறாங்களாம் ஆரம்ப காலத்தில், சூட் தான் எல்லாத்துக்கும் சூட் போட்டுருவாங்க. ஆனால் அந்த நீதிபதி வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, வழக்கு டாக்டர்கள் தொழிலும் வழக்கறிஞர்கள் தொழிலெல்லாம் வந்து புதுமைகளை கண்டுபிடிக்கிற தொழில், ஏதாவது சில முயற்சிகள் செய்தால் தான் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து அந்த டாக்டருடைய விளக்கங்களை ஏற்றுக்கொண்டு இல்லை இது அந்த மாதிரி தான் இந்த நீதி அரசர்கள் வந்து சில நேரங்களில் தீர்ப்புகள் வந்து இனோவேட்டிவாக நாவல்ட்டிவாக கூட சில நேரத்தில் கொடுக்குறாங்க. அதில் ஐடியாலஜிக்கல் ரெவல்யூஷன் தான்,
கருத்து புரட்சியோட தீர்ப்புகள் கொடுக்கறது மிகவும் பாராட்டத்தக்கது. அதெல்லாம் படிக்க ரசிக்க கற்றுக்கணும். எப்படி கவிதையை பாடுறோம், டென்னுக்கா டனங்கன்னு பாட்டு போட்டால் அதில் ஒரு ஈடுபாடு இருக்கிற மாதிரி இந்த ஒரு துறையில், கடல் போன்ற ஆழமான துறையிலையும் கவனங்கள் செலுத்தி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நமக்கும் பல விஷயங்கள் தெரியுன்ற ஒரு திமிர் நடையாவது நமக்கு இருக்கும் இல்லையா. பதவிகள் கிடைக்குதோ கிடைக்கலையோ, கிடைக்கும்போது பதவிகளை நாம் முறையாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலை வணக்கம், நன்றி.